ஓம் சக்தி. நான் அப்படி ஒவ்வொரு நாளும் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அம்மாவை பத்தி நான் கத்துக்கிட்டே வரேன். அம்மா என்ன சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு விஷயம் என்ன, நானே அம்மாவை பத்தி தேட ஆரம்பிக்கிறேன். ஆதிபராசக்தியை நம்ப ஆரம்பிச்சேன். ஆதிபராசக்தி தான் வந்து ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு தெய்வம். சாதாரண தெய்வம் இல்ல, மருவத்துல இருக்கிறவருடைய அம்மா வந்துகிட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாதாரண ஒரு தெய்வம் இல்லைங்கிறத நான் உணர்ந்துகிட்டாலும் குரு அம்மா மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை ஈடுபாடு மிக 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 குறைவா இருக்குது. அம்மா அதிபராசக்தியை ஏத்துக்கிட்டாலும் அவ உருவமற்று நம்மளை வழி நடத்துறா, அவ பேசாம வழி நடத்துறா, இருந்தாலும் பேசுகிற தெய்வம் அடிகளாரையும் ஆன்மீக குரு அருள்கிற அம்மா அவர்களையும் என் மனம் ஏத்துக்கிறதுல நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு, பல சந்தேகங்கள் இருந்துச்சு. சோ அம்மாவை பத்தி அது என்னுடைய நான் இது எல்லா என்னுடைய கேள்விகள் எல்லாமே நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்துகிட்டு ஆதிபராசக்திகிட்டே கேட்கிறேன், அம்மா நீ உண்மையான தெய்வம் நான் நம்புறேன், எனக்கு பலவிதமான அனுபவங்கள் அம்மா வந்து கொடுக்குறான், எனக்கு உணர்த்துற, நீ என் கூடயே இருந்து கூட இருக்கிற என்ன சொல்றது சிசிடிவி கேமரா மாதிரி, நான் தும்மினாலும் அசைஞ்சாலும் எந்த மூலையில போனாலும் அம்மா என்ன உணர்த்துறா. ஆனா ஆதிபராசக்தி யார், குரு யார், ஆன்மீக இவ்வளவு லட்ச ஜனங்கள் இவருக்கு பின்னாடி எதுக்கு போறாங்க, இவர் ஒரு சாதாரண மனிதனாத, இவர்கிட்ட ஒரு உத்தராட்சம் இல்ல, தாடி இல்ல, ஒரு ஒரு ஆன்மீக குரு என்கிற ஒரு எந்த ஒரு அடையாளம் இல்லாம ஒரு இல்லற துறவியா இருக்கிறாரு. இவரை எப்படி நம்ம ஏத்துக்கிறது, நம்ம பலவிதமா நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாமே ஒரு இல்லறந்தமா தான் இருக்கிறாங்க, ஆனா நம்ம அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். உண்மையா வரும்போது அதை நம்ம மனம் ஏத்துக்க மாட்டேங்கிறது. ஆதிபராசக்திகிட்ட நான் தினம் தினம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன். ஆதிபராசக்தி தான் இதுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விளக்கத்தை தரணும், அம்மா தான் எனக்கு ஒரு வழி நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை குரு அம்மாவை தேட ஆரம்பிச்சேன். ஸோ அதே நேரத்துல நான் என்னோட ஒரு 18-19 வயதுல வந்து நான் காலேஜ்ல நான் வந்துகிட்டு இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கிறேன். ஸோ காலேஜ்ல படிப்பு வருது, ஸோ பல பிரச்சனைகள், எக்ஸாம் அப்படி இப்படிங்கிறது பல விதமான இஷ்யூக்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்துல தான் வந்துகிட்டு எப்படி சொல்றது, நான் அப்படி எல்லா இடமும் செவ்வாடை போறேன், ஆன்மீகம் சனி ஞாயிறுனா மருவத்தூர் போயிருவேன், அங்க தொண்டு செய்ய போயிருவேன், பசங்கள்கிட்ட அம்மாவை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு இருந்த டைம்லயும் மற்ற பசங்க வந்துகிட்டு பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, பார்ட்டிக்கு போறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. சரி என்னதான் நம்ம என்னோட ஏக்கம் இந்த சென்ஸ் சொல்றது, என்னோட வயது அப்படி ஒரு 19-20 வயது இருக்கும். ஸோ நம்மளும் பசங்களோட போகணும், பொண்ணுங்களோட சுத்தணும், ஸோ அந்த வயசுக்குள்ள எல்லாமே இருந்துச்சு. அப்பனா ஆதிபராசக்திகிட்ட பாருமா எல்லா பசங்களும் வந்துகிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு குறவு, சனி ஞாயிறு நம்ம மருவத்தூர் போயிருங்கிற நேரத்துல வந்துகிட்டு எனக்கு அவ்வளவா, நான் அப்ப என்னம்மா ஆதிபராசக்தி நீதாம எனக்கு துணையா இருக்கணும், வழி நடத்தணும், எனக்கு நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது, பசங்க எல்லாம் பாருங்க இவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, பசங்களோட படத்துக்கு போறாங்க எல்லாம் சேருங்க, நான் உன்னை தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் அம்மா கிட்டே வேண்டிட்டு இருந்தேன். சோ என்ன நிறைய பசங்க வந்து இவன் இவன் செட் ஆக மாட்டான், இவன் ஒரு சாமியாரு, சோ இவன் வந்துகிட்டு எதுக்கும் செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அதை பத்தி பெருசா கவலையும் படல. அப்புறம் அந்த டைம்ல என்னோட காலேஜ்ல வந்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, அப்ப அதுல வந்து என்ன எப்பவுமே வந்துகிட்டு அதுல பிரசிடண்டா இருக்கக்கூடியவங்க வந்துகிட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு மெயின், அது வந்து ஒரு 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 மதிப்பான ஒரு போஸ்ட். ஸோ அதுல தான் நம்ம வந்து இருக்கணுங்கிறது பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்ப நான் வந்துகிட்டு என்ன பண்றேன், அது ஒரு அசத்திலேயே பாருமா அப்படி ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, ஸோ எனக்கு இப்படி வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், பட் ஏன்னா எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் அம்மா கிட்ட தான் சொன்னேன். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலெக்ஷன் வந்துச்சு. நான் அதுல கடைசி வரை நான் பார்ட்டிசிபேட் பண்ண எதிர்பார்க்க, ஏன்னா எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. ஸோ அப்ப அம்மா கிட்ட டெய்லியும் நான் நம்ம ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அம்மா படத்துக்கு முன்னாடியே டெய்லியும் நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த எலெக்ஷன்ல நான் எதுவுமே கேட்கல, அந்த ஒரு பசங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு குரூப் ஆகி அதுல நான் பிரசிடென்ட் ஆகி காலேஜ் நடந்த மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் நடத்தக்கூடிய பெரிய யூனிவர்சிட்டி நான் பிரசிடென்ட் ஆகி அம்மா எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு போஸ்ட் எனக்கு அமைச்சு கொடுத்தா, அது கடைசிதான் தெரியுது அம்மா தான் எனக்கு அது இப்படி நான் ஆசைப்பட்டதை அம்மா அமைச்சு கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கிற நேரத்துல வந்துகிட்டு என்னுடைய பாட்டி, என்னுடைய பாட்டிக்கு வந்துகிட்டு ஒரு இந்தியாவில வந்துகிட்டு சாரி எங்க பாட்டிக்கு வந்துகிட்டு எங்க ஊர்ல வந்து ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு, அவங்களுக்கு பாட்டி திடீர்னு ஒரு பாட்டிக்கு ஒரு கேன்சர்னு சொன்னாங்க. ஸோ நாங்க வந்துகிட்டு நான் எங்க வீட்டுல யாருமே சொல்லலாம், அப்போ நான் பாண்டிச்சேரியில இருந்து எங்க ஊருக்கு நாங்க நாகர்கோவிலுக்கு வரேன், அங்க போனாங்க பாட்டியை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க வந்து ட்ரிவாண்டத்துல உள்ள ஆர்ஸ் ரீஜினல் கேன்சர் சென்டருக்கு வந்துகிட்டு அவங்க ஷிஃப்ட் ஆக்குறாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்து வயிற்றுல இருந்து ஃபுல்லாவே அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு, அவங்களும் ஆப்ரேஷன் நடக்குது, ஸோ எல்லாம் செய்யுது, பட் ஹீமோதெரப்பி எல்லாம் பண்றாங்க, பட் அவங்க ஒண்ணுமே எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருது, மறுபடியும் வீட்டுக்கு வராங்க,
நான் அம்மா கிட்ட வேண்டேன் அப்படியே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிருக்குது. கடைசி ஒத்திடின்னு சடனா மறுபடியும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரியாயிட்டுன்னு வீட்டுக்கு வந்த பிறகும் அவங்களுக்கு வந்துகிட்டு மறுபடியும் அந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நாளைக்கு வந்து நான் மறுபடியும் நான் பாண்டிச்சேரி வரேன். ஸோ மறுபடியும் எனக்கு வீட்டுல இருந்து சொல்றாங்க, இன்னைக்கு பாட்டிக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் என்னன்னா வந்து இந்த ஆப்ரேஷன் எதுக்கு பண்ணாங்கன்னா அந்த கேன்சர் பண்ணது மறுபடியும் வேற எங்கேயோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, குடல் எல்லாம் சுருங்கி போயிடுச்சு. இப்போ ஒண்ணு அந்த அந்த இந்த குடலை வந்துகிட்டு வெட்டி எடுக்கணும். குடலை வெட்டி எடுத்தாங்கன்னா பாட்டி இதுக்கு மேல சாப்பிட முடியாது, அவங்களுக்கு தனியா ஒரு ஒரு இது வகையில தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சொல்றாங்க. இப்போ எனக்கு என்ன அவங்க ஆப்ரேஷன் பண்ணாமலும் இருக்க முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குச்சுல. கரெக்டா நான் 10:30 ஆப்ரேஷன், அப்ப நான் வந்துட்டு நேரா அம்மாவோட 108 1008 எடுத்துக்கிட்டு நேரா அதிபராசத்துக்கு முன்னாடி இருந்து எங்க வீட்டுல இருந்து அம்மா கிட்ட வேண்டேன், அம்மா எனக்கு என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எனக்கு எங்க பாட்டிய நீ காப்பாத்தணும், அது நீ பாத்துக்கோ சொல்லி நான் நல்லா 108 படிச்சுக்கிட்டு சக்தி உள்ள இந்த மந்திர நூலை அப்படியே மூடுறேன். மந்திர நூல் மூடின உடனே எனக்கு ஒரு போன் வருது. என்ன போன் அப்படின்னு பார்த்தா எங்க வீட்டுல எங்க அப்பா எனக்கு போன் பண்றாரு, சங்கர் பாட்டிக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கல அப்படிங்கிற. ஆப்ரேஷன் நடக்கலையா, என்னாச்சு, நீங்க ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போட்டேன் தானே சொன்னீங்க. இல்ல லாஸ்ட் மினிட்ல அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இன்னொரு டாக்டர் வந்தாரு, வந்து சொன்னாரு பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஆனா இன்னொரு மெத்தட் இருக்கு, அந்த மூலமா நம்ம ட்ரை பண்ணுவோம், சப்போஸ் அது கண்டிப்பா நம்ப முடியாது அப்படி அந்த ஆப்ரேஷன் அது பண்ணாங்கன்னா சுருங்கின குடல் வந்து விரிஞ்சிரும், ஆனா அது ஃபெயில்யூர் மெத்தட், சோ அதை நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன சொல்றது வரும் இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. எங்க அப்பா சொன்னா ஓகே ட்ரை பண்ணி லெட்ஸ் ட்ரை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த அது பண்ண பிறகு ஆப்ரேஷன் பண்றதுன்னு ஒரு ட்ரை பண்ணுவோம் பண்ணோம், சுருங்கின குடல் விரிஞ்சிருச்சு. சோ அம்மா நான் சார் வீட்டுல இருந்து ஆப்ரேஷன் பண்ணா அவங்களுக்கு காம்பு உயிர் பிழைச்சிடலாம், ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிரும், பட் அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஆனா என்னோட அம்மா நான் படித்த மந்திரத்துக்கு அம்மாவோட வேண்டுதலுக்கு அம்மா அதை நிறைவேற்றினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துகிட்டு எப்படி சொல்றது, நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தேன், யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சுட்டேன், நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கச்சுல நான் எப்பவுமே வேலை பார்க்குற இடத்துல வந்து எனக்கு மதியானம் வந்துகிட்டு லஞ்ச் டைம் வந்து ஒரு 3 மணி நேரம் எனக்கு பிரேக் உண்டு. ஸோ ஸோ அந்த டைம்ல என்ன ரூம்ல எனக்கும் தனி ஒரு ரூம் இருக்கும், அதுல கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுப்பேன். அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறதுல மந்திரம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு அம்மாவோட சின்ன ஒரு அம்மாவோட குட்டி ஃபோட்டோ வச்சிருந்தேன், அதை வச்சு டெய்லியும் மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன். அப்போ எனக்கு யாரோ சொன்னாங்க அம்மா மந்திரம் படிக்கச்சல கேட்கும் ஆடும் அப்படிங்கிற மாதிரிதான். அப்பா மனசுக்குள்ளேயே அம்மாகிட்ட வேண்டேன், அம்மா இந்த மந்திரங்கள் ஏதாவது, ஆனா இவ்வளவு தூரம் மந்திரம் படிக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு முறை ஏதாவது ஒரு அற்புதம் காமி அப்படின்னு வேண்டேன். அடுத்த செகண்ட் அம்மாவோட போட்டோ இப்படின்னு ஆடிச்சு. நான் நினைச்சேன் ஒருவேளை ஃபேன் ஏதோ ஆடுது, ஃபேன் ஏதோ ஒரு ஸ்பீக்கர்ல வச்சிருந்தேன், ஸ்பீக்கர்ல இருந்த போட்டோ சின்ன குட்டி போட்டோ அது இப்படி ஆடி டக்குன்னு கீழே விழுந்துச்சு. நினைச்சேன் ஃபேன் காத்துல ஏதோ ஒரு அம்மா விழுந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படியே சொல்றேன் நினைக்கிறேன். சரி மறுபடியும் அம்மா போட்டோ நேரடி வச்சுட்டு மறுபடியும் 108 அப்படியே படிக்கிறேன், படிச்சுட்டே இருக்கிறேன். மறுபடியும் அம்மா போட்டோ இப்படி சாஞ்சிருந்த போட்டோ இப்படி ஆடுது. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நான் பாக்குறது அம்மா உண்மையிலேயே ஃபேன்ல ஆடுதா, ஜஸ்ட் ஏதோ ஒரு வைப்ரேஷன்ல ஆடுதான்னு தெரியல. மறுபடியும் அப்படி இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்டத்தட்ட 1 நிமிடம். அப்ப என்னோட மொபைல் எல்லாம் அந்த ரெக்கார்ட் பண்ற கேமரா எல்லாம் என்கிட்ட இல்ல, அம்மாவோட ஓட விடு விடு ஆடுச்சு. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு அம்மாவோட போட்டோ வந்து இப்படி இப்படியே ஆடுச்சு. சோ அதுல இருந்து தெரிஞ்சு விட்டேன் இந்த போட்டோ ஒரு சாதாரண போட்டோ இல்ல, அம்மா போட்டோ மூலமும் எப்படி கும்பிட்டாலும் அம்மா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது அப்படியே சென்னையில இருந்து நான் வந்து என்ன பண்றேன், ஸோ இந்த பீரியட்ல தான் எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. எங்க பாட்டிக்கு ஆப்ரேஷன், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, எல்லாமே எங்க வீட்டுல எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கெட்ட சம்பவங்களாவே நடக்குது. ஏதாவது சம்திங் ஏதாவது எங்க அப்பாவுக்கு ஷாக் அடிச்சது, ஸோ எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சது, ஸோ அந்த வீட்டுல ஃபுல்லாவே ஒரு கெட்ட சம்பவங்களாவே இருந்துச்சு. ஸோ எங்க வீட்டுல ஒரு நாங்க நினைச்சோம் ஒருவேளை ஏதோ ஒரு சம்திங் ஒரு கெட்ட எனர்ஜி இருக்கிற மாதிரி நாங்க ஒரு ஃபீல் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்துலதான் வந்துகிட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்துகிட்டு ஓகே அப்போ நிறைய பேர் சொல்றாங்க நீங்க அந்த கோயிலுக்கு போக இந்த கோயிலுக்கு போக ஜோசியக்காரங்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற பார்த்து நான் அப்போ நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் இன்னும் வேண்டாம், மருத்துவமா நம்ம கும்பிட்றோம் அதுவே அம்மா பார்த்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள எந்த இதுலாம் அம்மா பார்த்துக்கிடும், அம்மா எது பண்ணாலும் காரணமா தான் இருக்கும்னு சொல்லி. பட் ரொம்ப கஷ்டம் எனக்கு அந்த டைம்ல எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப தேவையில்லாத அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. எங்க அப்பா கீழே பைக்ல இருந்தெல்லாம் கீழே எல்லாம் விழுந்தார். ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல
ஒரு நாளைக்கு அம்மாட்ட வேட்டிக்கிட்டே என்னம்மா இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கிற, என்ன எங்களை இது பண்ணு காப்பாத்து, ஐ மீன் என்ன அந்த வயசு அப்படி எனக்கு அம்மா கிட்ட சாதாரணமா வேண்டுகிட்டு படுக்கிறேன். சோ படுத்துட்டு இருக்கிற நேரத்துல அம்மா குரு அம்மா பங்கார அம்மா வந்து கனவுல வரேன். அப்ப நான் கோயில்ல ஓம் சக்தி கோயில் இந்த அதர்வண பத்ரகாளி பக்கத்துல நான் கோயிலுக்குள்ள அம்மா நான் நிக்கிறேன். அப்ப அம்மா வந்து உள்ள கோயிலுக்குள்ள சுத்தி வர்றாங்க. சுத்தி வந்து ஓம் சக்தி மடம் வழியா அப்படியே வந்து என்ன பண்றாங்க, அதர்வண பத்ரகாளி கோயில்கிட்ட அம்மா வர்றாங்க. வந்துகிட்டு நான் அப்படியே அம்மாவை அப்படியே கும்பிட்டுட்டு நிக்கிறேன். அம்மா அப்படியே ஓம் சக்தின்னு சொல்லிட்டு அம்மாவை கும்பிட்டுட்டு நிக்கிறேன். அம்மா குரு அம்மா வந்து அப்படியே கோயில் அப்படியே சுத்திட்டு சுத்திட்டு அப்படியே என்ன அப்படி பாக்குது. அம்மா அப்படி பார்த்த உடனே நான் அம்மான்னு சொல்லி பயபக்தியா கும்பிடுறேன். அப்ப அம்மா கையில ஏதோ ஒரு சம்திங் மாதிரி, ஏதோ ஒரு ஒரு ஜெல்லி மாதிரி அம்மா ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், அம்மா இது அம்மா கையில குங்குமமா சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி நான் அம்மா அப்படியே நான் பாக்குறேன். அப்புறம் அம்மா அப்படின்னு இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு அம்மா அப்படியே கீழே அப்படியே போடுறது, அதர்வண பத்ரகாளி கோயில் பக்கத்துல நான் அப்படியே கீழே போடுறாங்க. உடனே நான் என்ன பண்றேன், உடனே அதை போய் நான் என்ன பண்றேன், உடனே போய் எடுக்கிறேன். எடுத்த உடனே சம்திங் அது யாருமே இல்லை, ஏதோ ஒரு உணவு மாதிரி சம்திங் ஏதோ. நான் என்ன பண்றேன், உடனே என்ன பண்ணிடுறேன், அதை எடுத்து சாப்பிட்றேன். சாப்பிட்ற அம்மா போயிருது. அப்ப எடுத்தோடனே அம்மா ஏதோ கீழே போட்டாங்க தானே, நான் என்ன பண்றேன் அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றேன். சாப்பிட்ட உடனே டக்குன்னு பாக்குறேன், என் பக்கத்துல எங்க அம்மா என் தங்கச்சி எங்க அப்பா மூணு பேரும், நாங்க மூணு பேரும் அப்படியே நிக்கிறோம். நின்று நாங்க நாலு பேர் அப்படியே நிக்கிறோம் கனவுல. அது அப்படியே எங்க உடம்பெல்லாம் கீழே இருந்து மேல வர அப்படியே நெருப்பா எரியுது, நெருப்பா எரியுது. நாங்க நாலு பேரும் எலும்பு கூடா நிக்கிறோம். எனக்கு கனவுலே ஒரு பதட்டம், எலும்பு கூடா எரியுது. எரிஞ்ச உடனே எரிஞ்சு டக்குன்னு ஒரு புகை மாதிரி ஒண்ணு வருது, எரிஞ்சு அப்படியே நெருப்பு அப்படியே இந்த குண்டு வெடிச்சு அப்படி வரும்ல பிளாஸ்ட் பண்ண மாதிரி அப்படியே ஒரு புகை மாதிரி அப்படியே வருது. நெருப்புல இருந்து இப்படி வந்தா இல்ல பங்காரம்மா வந்துகிட்டு அதுல வந்து பங்காரம்மா இப்படி இருக்கு, என்னடா பங்காரம்மா அப்படி இருந்தது, டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. அப்புறம் நான் இது என்ன கெட்ட கனவு, அம்மா கனவுல வருது நெருப்புல வருது, நாங்கெல்லாம் நெருப்புல எரியிறோம், நெருப்பு எரிஞ்சு சாம்பலா போறோம், அப்புறம் அதுல ஒரு வெடிக்கிற மாதிரி வருது, அதுக்குள்ள இருந்து ஒரு நெருப்பு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்றேன், அப்புறம் மருவத்தூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அங்க இருக்கிற அம்மா சாயங்காலம் கோயிலுக்கு போவோம், மீன் ஈவினிங் வேலை முடிஞ்சோடனே அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன், இப்படி ஒரு கனவு வந்துச்சுடா, அது என்னன்னு தெரியல, இது நல்லதா கெட்டதா எனக்கு புரியல, அம்மா வந்துகிட்டு ஒரு இப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் வந்துச்சு, பட் என்னால அதை நம்ப முடியல, இப்போ ஒண்ணுமே அர்த்தம் புரியல அப்படின்னு பேசிக்கிட்டே வரேன். அம்மா கிராஸ் பண்ணி கோயிலுக்கு போயிடுறாங்க, ஐ மீன் கிராஸ் பண்ணி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல வந்துகிட்டு அப்போ வந்து சக்தி ஒளி, அவன் வெளியே டீ சாப்பிட்டு இருக்கா, சக்தி ஒளி வருது. சக்தி ஒளியில பார்த்தா முதல் ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும்ல, ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற போட்டோ வந்துகிட்டு எனக்கு என்ன கனவு வந்துச்சோ நேத்து, எனக்கு என்ன கனவு வந்துச்சோ அதே போட்டோ வந்து அந்த சக்தி ஒளியில ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல, ஃபர்ஸ்ட் பேஜ்ல பிரிண்டர். எனக்கு கனவுல வந்தது எப்படி கிராஸ், அந்த போட்டோ தான் சக்தி, இந்த போட்டோ, இந்த போட்டோ தான் வந்துகிட்டு முத முத என் கனவுல, அந்த கனவுல வந்த நே அதாவது கனவுல வந்து எனக்கு காட்சி தந்த போட்டோ, அது அடுத்த நாள் சக்தி ஒளியில வந்துகிட்டு இந்த போட்டோ வந்துகிட்டு அம்மா எனக்கு இருந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது என் குடும்பத்துல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு, அத அம்மா கனவுல வந்து நிறைவேற்றி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துச்சு. அப்புறம் குரு அம்மா மேல ரொம்ப பக்தி, குரு அம்மாவை தேடுது, குரு அம்மாவை தேடுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அம்மா மேல ஆதிபராசக்தியா குருவா அந்த கம்பேரிட்டிவ் பண்ணதுல ஆதிபராசக்தி போய் குரு அம்மா அந்த இடத்த நிரப்பிட்டான். குரு அம்மாவை பத்தி பேசுவேன், குரு அம்மா தான் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி குரு அம்மா 100% குரு அம்மாவா நம்ப ஆரம்பிச்சேன். அம்மாவை நினை மனமே மேல் மறுவோர், அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.